ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. 100,000-க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் உள்ளனர். இனி இயற்கை முறையில் ஆரோக்கியமான தாம்பத்தியம் அது சாத்தியம். மா நேச்சுரல்ஸ் வழங்கும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். மேலும் டீலர்ஷிப் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர் விவரங்களுக்கு உடனே அணுகவும். நீலகிரியில் உள்ள மகாவீர் பிளான்டேஷன் என்ற நிறுவனம் அரசு நிறுவனத்தை போலி ஒப்பந்தம் செய்து பைக்காரா முதல் கூடலூர் வரை 8,000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களை கையகப்படுத்தி வைத்துள்ளதோடு அப்பகுதியில் உள்ள மலைவாழ் மக்களின் விவசாய நிலம், வனத்துறையின் இடம், சாலை என அனைத்தையும் அதிகாரிகள் துணையோடு கபலீகரம் செய்துள்ளதாம். இதனால் அப்பகுதி மலைவாழ் மக்கள் விவசாயம் செய்ய முடியாமல் தவித்தனர். இந்த நிலையில் தங்கள் குழந்தைகளின் கல்விக்காக பள்ளிக்கூடம் கட்ட முற்பட்ட போது எங்கள் இடத்தில் பள்ளிக்கூடம் கட்டக்கூடாதென்று மகாவீர் நிறுவனத்தினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக கோவை IG பவானீஸ்வரியிடம் புகார் அளிக்க அது குறித்து விசாரிக்கும்படி ADSP சவுந்தரராஜனிடம் பொறுப்பை ஒப்படைத்துள்ளார். விசாரணை நடந்து வந்த நிலையில் IG பவானி கோவைக்கு மாற்றப்பட்டதும் அந்த விசாரணை கிடப்பில் போடப்பட்டதாம். இந்த நிறுவனத்தின் நோக்கம் என்னவாக இருக்கும் என்று விசாரித்ததில் பல்வேறு தகவல்கள் கிடைத்தன. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் தாய்வழி அத்தையான ஷீலா கவுல் காங்கிரஸ் ஆட்சியில் அமைச்சராகவும் கவர்னராகவும் இருந்துள்ளார். இவரை அத்தை என்று கூறிக்கொண்டு சைலேஷ் தாராசாந்த் பன்சாலி, லாலு தாராசந்த் பன்சாலி ஆகிய இருவரும் ஒட்டுமொத்த இடத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர். இதில் சைலேஷ் பன்சாலிக்கு கொச்சையில் உள்ள மட்டஞ்சேரி யூனியன் பேங்கில் 11 கோடியும் சென்னை கோடக் வங்கியில் 80 கோடியும் கடன் இருப்பதால் எப்படியாவது இந்த இடங்களை விற்று கடனை அடைத்ததோடு மீதமுள்ளவற்றை கொண்டு வெளிநாட்டில் செட்டிலாக திட்டமிட்டனர். நிலத்தை வாங்குவதற்காக பலரும் வந்து பார்வையிட்டு சென்றுள்ள நிலையில் இந்த நிலம் முழுவதையும் ஒரு முக்கியமான நபருக்கு கைமாற்றி விடுவதாக தகவல் வருகிறது. பல்வேறு சிக்கலில் உள்ள இந்த நிலங்களை கோவையில் உள்ள இஷா மையம் வாங்கப்போவதாகவும் அடுத்த கட்டமாக நீலகிரியிலும் பிரம்மாண்ட இஷா மையத்தை தொடங்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் முதல் கட்டமாக முன்னாள் வனத்துறை அமைச்சர் ஒருவர் ஜக்கியின் வளர்ப்பான பாஜகவின் கோவை முருகானந்தம் மூலமாக பேசியுள்ளாராம். கோவை முருகானந்தம் ஜக்கிக்கு எந்த அளவுக்கு நெருக்கமோ அந்த அளவிற்கு பாஜக மாநில தலைவரிடமும் நெருக்கமாம். ஆகையால் இந்த விவகாரத்தை பாஜக மாநில தலைவரிடம் கொண்டு சேர்த்த பிறகு அவரும் முருகானந்தமும் ஜக்கியிடம் பேசியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஜக்கி டெல்லிக்கு சென்று இந்த விவகாரத்தை பாஜக தேசிய பொதுச் செயலாளரான PL சந்தோஷை சந்தித்து பேசியுள்ளாராம். உடனடியாக PL சந்தோஷும் தனது நெருங்கிய நண்பரான லாட்டரி மார்டினை பார்க்க சொல்லியுள்ளாராம். சந்தோஷுக்கு எந்த அளவுக்கு லாட்டரி மார்டின் நண்பர் என்றால், மார்டினுக்கு ED CBI மூலம் நெருக்கடி ஏற்பட்ட போது அப்போதைய நிதித்துறை இணையமைச்சரான அனுராக் தாக்கூர் மூலமாக காப்பாற்றியது சந்தோஷ் தானாம். இதனால் சந்தோஷ் சொன்னால் லாட்டரி மார்டின் மறுக்க வாய்ப்பே இல்லை என்பதாலும் கூடுதலாக திருவேணி குரூப் ஆஃப் கம்பெனியும் சேர்ந்து இந்த நீலகிரியில் உள்ள மகாவீர் நிலத்தை வாங்குவதாக பேசி முடித்துள்ளார்களாம். உண்மையாகவே இவர்கள் இந்த நிலத்தை ஈஷா யோகா மையம் அமைப்பதற்கு தானா இவ்வளவு விலை கொடுத்து வாங்குகிறார்கள் என்ற சந்தேகம் எழுந்தது. அது குறித்து விசாரித்ததில் அங்கே ஈஷா மையம் வரப்போகிறது என்று சொல்வது வெறுமனே ஒரு பேருக்குத்தானாம். அந்த இடத்தை கையகப்படுத்துவதன் மூலம் அடுத்த கட்டமாக பல்வேறு காரியங்களில் இறங்க உள்ளார்களாம். அவர்களின் திட்டத்தில் முக்கியமானது முக்கூர்த்தியின் உச்சியில் உள்ள அருவியானது. அங்கிருந்து பைக்காரா வழியாக கிளென்மார்க்கன் வரை நதியாக பாய்கிறது. இந்த நதியின் நீரை சுத்திகரிக்காமலேயே மினரல் வாட்டர் விற்பனையை தொடங்கலாமா? அதை தொடர்ந்து நதியில் செல்லும் நீரினை கிளென்மார்க்கன் செல்லும் முன் தடுத்து நிறுத்தி அதனை மின் உற்பத்திக்கு பயன்படுத்தலாம். இதோடு இங்குள்ள கனிம வளங்களையும் மொத்தமாக சுரண்டி எடுக்கலாம் என்று நீண்டகால திட்டமே வகுத்துள்ளார்களாம். இதன் மூலம் இங்குள்ள இயற்கை வளத்தை கொள்ளையடிக்க ஒன்றிய அரசின் தயவுடன் முயற்சி மேற்கொள்ள உள்ளனராம். இதை தடுக்க தமிழக அரசானது பத்திரப்பதிவு துறையில் ஈசி போட்டு பார்த்தால் மகாவீர் பவுண்டேஷனுக்கு சொந்தமான இடங்கள் அனைத்தையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்து விடலாம். இந்த இடங்கள் யார் யாருக்கு சொந்தமானவை, அரசு நிலமாக இருக்கும் பட்சத்தில் இதுநாள் வரை யார் காப்பாற்றி வந்தது, அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் என வேறு யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். இந்த நிலங்களை அரசே கையகப்படுத்தி சுற்றுலா தலமாக அறிவித்தால் தமிழகத்துக்கு வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்கிறார்கள் இப்பகுதியைச் சேர்ந்தவர்கள். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை
பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.